ஒரு தூய்மையான உறவுன்னு பார்த்தீங்கன்னா அது அம்மாவும் குழந்தையும் உறவு தான். அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா பேபி ஃபார்மேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப அற்புதமான உறவு, ரொம்ப அற்புதமான புனிதமான உறவு அது. வந்திருக்கோம். ஸோ பாருங்கள், இதுதான் நம்ம பேபி குடிச்சிட்ருக்காரு. ஸோ நம்ம வந்து இப்போ பேபி ஷூட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு. இது ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்கும், நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இந்த பாருங்க, வா நல்லா வச்சுருக்காங்க, ரொம்பவே அழகாகவும் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் ரூமும் நிறையா இருக்குது. போய் பார்ப்போம். ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. கூப்பிட்டு ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற இடம் வந்து மெக்கானிக்கல் ப்ரொஃபஷன் பார்ப்போம். இது ஒரு சரியான பிஸ்னஸ் பிளான் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் நடக்குது, மெக்கானிக்கல் ப்ரொஃபஷன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேபி ஃபோட்டோஷூட். ஸோ சின்ன ஒரு ஹால் தான் பாருங்கள், சின்ன ஹால் தான் இருக்குது. இந்த ஹாலில் வந்து தே ஆர் ஹேவிங் எ குட் பிஸ்னஸ் பிளான். ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ் டு ஒரு 250-300 ஸ்கொயர் ஃபீட். எதுக்கு இந்த பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணும்? ஏன்னா இந்த பிஸ்னஸ் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்குது. எதனால் நல்ல லாபத்தை கொடுக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். ஏன்னா சென்னை மாதிரி ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த பிஸ்னஸை செய்கிறதுக்கு முன்னுக்கு வராங்க. நிறைய பேர் வந்து இது மாதிரி தேடுறாங்க, கிடைக்கிறதில்ல. எப்படி கிடைக்கிறது இல்லை, எங்கே தேடுவாங்க இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி? இன்ஸ்டாகிராமில். ஸோ உங்களுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வருவாங்க. யூடியூப்பில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதில் ஷார்ட்ஸ் பார்த்து வருவாங்க. ஃபேஸ்புக்கில் இருந்தால் பார்த்து வருவாங்க. எப்படி பார்ப்பாங்க? ஷார்ட்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க, அதில் தேடி கண்டுபிடிச்சி போவாங்க. இந்த பிஸ்னஸை எப்படி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறது, எப்படி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 விஷயங்கள் தேவை. ஒன்று கேமரா, இன்னொன்று ஆம்பியன்ஸ். ஆம்பியன்ஸ்னால் உங்களுக்கு ஸ்டூடியோ தேவை, அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் தேவை, அப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்கில் தேவை, அப்புறம் அந்த ட்ரெஸ், அந்த ஃப்ராக்ஸ், அது எல்லாமே தேவை. இந்த 5 விஷயமும் இருந்துச்சுன்னா உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். இப்போ அந்த 5 விஷயம் இல்லையே, நான் எப்படி செய்கிறது, எப்படி நான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 விஷயம் இல்லைனாலும் உங்களால் வெளியில் மார்க்கெட்டில் ஹையர் பண்ண முடியும் இந்த 5 விஷயத்தையும். ஏன்னா திறமையும் ஹையர் பண்ண முடியும், ஃப்ராக்ஸ் ஹையர் பண்ண முடியும், உங்கள் ஸ்டூடியோ உங்களால் ஹையர் பண்ண முடியும், கேமரா உங்களால் ஹையர் பண்ண முடியும், ஈவன் எல்லாத்தையுமே ஹையர் பண்ண முடியும். எப்படி நான் ஹையர் பண்ணுறது, எப்படி நான் மார்க்கெட்டிங் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடியோன்னு நெட்டில் போட்டாலே நிறையா ஸ்டூடியோஸ்க்கு வரும். அவங்கள்ட்ட நான் இது மாதிரி 1 ஹவர் ரெண்ட் வேணும், எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணி உங்களால் பண்ண முடியும். சரி, இதெல்லாம் பண்ணால் எனக்கு ஏதாவது லாபம் நிற்குமா அந்த பிஸ்னஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு லாபம் கண்டிப்பாக உண்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேமரா ஒரு நாளைக்கு ரெண்ட், டிபெண்ட் ஆன் த லென்ஸ், எது மாதிரி வாங்குறீங்களோ அது மாதிரி.
ஸோ இம்மிடியேட்டாக நீங்கள் வாங்கணுன்னா ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் 2 hours ஃபைவ் ஹவர்ஸோ வாங்கிக்கலாம். அதுக்கு 2000-3000 சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டூடியோ அது ஒரு 1 டேக்கோ 1 ஹவருக்கோ ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ண போகிறாங்க, 1000-1500. அந்த ஸ்டூடியோ ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ராக்ஸும் அதே மாதிரி தான், 1 or 2 டேஸ்க்கே ரெண்ட் வந்து 1500 தான் கிடைக்கும். அந்த ஃப்ராக்ஸை ரெடி பண்ணுறீங்க, அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கிளைண்ட்ஸுக்கு இதெல்லாமே ஆஃபர் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு ஹாவ் த ஸ்கில். அந்த ஸ்கில் மட்டும் நீங்கள் கற்றுக்கிறது நல்லது, ஏன்னா ஸ்கில் இருந்தால் தான் உங்களாலும் பிஸ்னஸில் க்ரோ ஆக முடியும். ஏன்னா யாரையாவது நம்பி நீங்கள் அது பண்ணுறதை விட அந்த ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பிஸ்னஸில் உங்களால் சக்ஸஸ் ஆகும். எப்படி இந்த ஸ்கில்லை நான் வளர்த்துக்கிறது, யார் எனக்கு கற்றுக் கொடுப்பா அப்படின்னு உங்கள் அடுத்த கேள்வி மைண்டில் ஓடிச்சுன்னா, இந்த ஸ்கில்லை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. கீழே லிங்கில் ஷேர் பண்ணுறேன், போய் கற்றுக்குங்க. அப்புறம் இது லாபம் எவ்வளோ வரும், இதெல்லாம் போக எனக்கு எதாவது லாபம் வரும்னா கண்டிப்பாக வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 உங்களால் சார்ஜ் பண்ண முடியும் மினிமம். இந்த 40,000 இது 20,000 இது போனாலே உங்களால் இன்னொரு 20,000 உங்களால் சேவ் பண்ண முடியும் ஹைஃபையாக பண்ணுறப்போ. இது ஸ்டார்ட்அப் பட்ஜெட்டில் பண்ணிங்கன்னா 10,000 பண்ண முடியும். அதில் ஒரு 2,000-2500 ருபீஸ் நிற்கும் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 2,500 லாபம் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு மாதத்துக்கு க்ளோஸ் டு 60-70,000 வரும். இது ஜஸ்ட்டு 1 ஆர்டருக்கு. இதே நீங்கள் மல்டிபிள் கிளைண்ட்ஸை சர்வ் பண்ணிங்கன்னா யோசிச்சு பாருங்கள், 1 lakh ஈஸியாக உங்களால் சம்பாதிக்க முடியும். இதெல்லாம் நான் எப்படி செய்யறது, இதெல்லாம் தலை சுற்றுதே கேட்குறப்பே நீ ஈஸியாக சொல்லிட்டீங்க, பட் நான் அதை செய்ய ரொம்ப கஷ்டப்படணும்னு யோசிச்சிங்கன்னா கீழே என் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். ஸோ அதில் நம்ம ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணலாம். ஆஸ் எ பிஸ்னஸ் கோச்சாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ மெக்கானிக்கி பிஸ்னஸ் மெக்கானிக்கி ஃபோட்டோஷூட் பிஸ்னஸ் இஸ் க்ரோயிங் வெரி வைல்ட்லி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது. ஸோ எப்படி க்ரோ ஆகுதோ அந்த பிஸ்னஸ் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா நீங்களும் அதோட சேர்ந்து க்ரோ ஆகலாம். இதுக்கு என்னோடய நல்வாழ்த்துக்கள். எப்போ ஆரம்பிச்சது? 4 இயர்ஸ் ஆச்சா?